தூக்கம் வரல. சரி, எப்படி இருந்தது? தூக்கம் வரல ரொம்ப. உங்களது கொஞ்சம் யூடியூப்ல கேட்டிருக்கிறேன்யா, ஸோ அதில் கொஞ்சம் பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவன் நான் பார்க்கின்றேன். பார்க்கின்றதை கூட நான் ஒரு வேலையாக செய்கிறேன், அதுவும் கூட நான் கிடையாது. ஸோ அதுக்கு கீழே தான் முயற்சி பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். என்னன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து அதை ஒரு பயமாகவும் இருக்குது. பயமா தான் இருக்கும். அது மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து மொத்த சாரமும் வந்து நம்மளுக்குள்ள எண்ணமாகவும் காட்சியாகவும் அனுபவம் அனுபவிப்பவர்களாகவும் நம்ம இருக்கும். அனுபவிப்பவராகவும் கடந்து செல்ல முடியுது. அனுபவிப்பவராக, அதாவது அனுபவிப்பவராக, நான் அதை பார்க்கப்படும் போது அனுபவிப்பவராக இருக்கிறேன். ஆனா நான் அந்த அனுபவிக்கணுங்கிற ஒரு இதை கூட விடுத்து நான் உண்மையான சொருவியை நான் உள்ளுக்குள்ள போக டிராவல் பண்ணும்போது ஒரு பயம் ஏற்படுது. அதை தாண்டி போக முடியல. அது எதுனால வருது என்னங்கறது தெரியல. அதுதான் மறைப்பு ஆவரணம். என்ன மறைப்புன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே இதுவாகவோ யாராகவோ உள்ள இருந்துகிட்டே இருப்போம். அதுக்கு முக்கியமா உடம்பு உணர்ச்சி. அதான் உடம்பு உணர்ச்சிய வந்து சகஜமா கடக்க தெரியணும். உடம்பு டிட்டாச் ஆகணும். எல்லாரும் ஆக்சுவலா புத்தியில இருக்கிற நான்பாவம் தான் எல்லார்கிட்டையும் செயல்படுதுங்க. ஆனா இவ்வளவு தூரம் எல்லாம் வந்து இந்த உலகம் சொல்லி கொடுக்காததுனால உடம்பா நம்மள இன்னும் இருக்கிறாங்க. எல்லாரும் உடம்புல அடைக்கிறாங்க. புரியுதுங்களா? உடம்ப பூரா வியாபிச்சுக்கோ, உடம்பு ஃபீலிங்ஸாவே இரு அப்படின்னு பண்ணி இப்ப திரும்பி ரிவர்ஸ்ல போறோம் நம்ம கம்ப்ளீட்டா. புரியுதுங்களா? அதனால எடுத்த எடுப்புல வந்து இது வந்து யாருக்கு பயம் வரும்? திருப்பி உலகத்தை பத்தி ஏதோ இருந்துகிட்டே இருக்கணும், ஐடியா சேர்ந்துகிட்டோம். கண்ண மூடி இருந்தா கூட பரவாயில்ல, வெளியில உலகம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு நினப்பு மயமா இருக்கணும். ஏன்னா நினப்புன்றது கோடி கோடி உடல்கள்ல வந்திருக்குது. இது வந்து தான் என்கின்ற பொருள் ஆழ்ந்த வர்க்கத்தை பத்திய அந்த விஞ்ஞானத்தை எடுத்து இப்படி வைக்கலீங்க. இன் கேஸ் அப்படி போயிட்டோம்னா வெளியில வர முடியுமாயா? இப்ப என்னோட என்ன, இல்ல நீங்க போறது வரதே இல்ல. நீங்க நீங்க நினைப்பா வெளில வந்தவர் தான் போய், அதுக்கு பழகல, பரிச்சயப்படல, என்ன பண்ணுவீங்க? உங்க சொரூபம் வந்து தூக்கங்க. தூக்கத்துல நீங்க இறந்து விடுவதில்லை. இப்ப நினப்பா எழுந்துக்கிற சதைப்பிண்டமா இருக்கிற உடம்பு தான் பச்சை பொய். அந்த சண்முகம் இல்ல, என்ன பேரு? சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். அந்த சண்முக சுந்தரம் தான் வந்து நினைப்பு. அப்புறம் மறப்பு போறது கூட தெரியல. ஒரு நினப்பு இருக்கும் போது சௌகரியமா இருக்க மாதிரி இருக்கு, உயிர்த்து இருக்க மாதிரி ஒண்ணு இருக்கு. சோ உடம்போட சேர்ந்து சேர்ந்து திங்கிங் இருக்கு. உடம்போட இருக்கும்போது இது மறந்தா கூட பரவாயில்ல, அடுத்த எண்ணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. அடுத்த உணர்ச்சி மயமா, அடுத்த காட்சி மயமா, அடுத்த அனுபவம் மயமா, அது உள்ள இருந்து விட்டுக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து நம்மள இந்த மாதிரி நினைப்பு மறப்பு, அடுத்த உணர்ச்சி, அது அது மறந்து போறது, அந்த உணர்ச்சி மறந்து போறது, அந்த நினைப்பு மறந்து போறது, அடுத்த மறப்பு, அடுத்த நினைப்பு, இப்படியும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது வந்து பதிவுகள். எண்ணம் கூட வருவதில்லை, உணர்வா இருக்கிற மாதிரிதான் இருக்குது. எண்ணங்கள் கூட வருவதில்லை, ஆனா உணர்வா இருக்கிறது மாதிரிதான் இருக்குது. ஆமா, உணர்வு வந்து இப்ப எப்படி சேருல, அதாவது வைரக்கல்லு மாணிக்கக்கல்லு நல்ல சேரு சகதியில சிக்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு இந்த சுய ஒளி ஒண்ணு இருக்கும் இல்ல, ஒரு வைரக்கல்லுன்னா அது மாத்துக்க லைட்டா எமிட் பண்ணும்ல, ரேடியேட் பண்ணும்ல, அந்த மாதிரி பாழ அடைஞ்சு கிடக்கு. எதனால பாழ அடைஞ்சு கிடக்கு? கலங்கின சித்தம், மறைக்கப்பட்ட அந்த உண்மை சுரூபம். உண்மை சுரூபம், அது உண்மை சுரூபம் ஆழ்ந்த உறக்கம். ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல ஒட்டுமொத்தமா மனமே இல்லாம போயிடுது. அந்த மனத்தினுடைய ஒரு பகுதியை, நான்பாவத்தினுடைய, நான்பாவம் புத்தியில இருக்கு மனத்துல இருக்கு. அதாவது இந்த மூன்றா இருக்கு. இப்ப நீங்க பண்ணது இந்த மூணு ஸ்டெப்ப நான் ஏற்கனவே கொடுத்தேன். இதை அதுதான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாருக்குமே. சகஜமா எப்பவுமே ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல நீங்க எங்கேயுமே பண்ணக்கூடியது.
அதாவது பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, சேஃபா இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு பண்ணலாம். ஒரு மணி நேரம் டிராவல் பண்றீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். டிரைவிங்ல பண்ணக்கூடாது. மத்தபடி வீட்டுல இருக்கும்போது காத்தால எழுந்தது, காத்தால எழுந்த உடனே நல்லா ஒன் ஹவர் பண்ணலாம். நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணலாம். மத்தியானம் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் வெறும உள்பிரதேசத்துல அலர்ட்டா இருக்கணும். எங்கு பவனாவும் இருக்கக்கூடாது, உடம்போடையும் ஐடென்டிஃபை ஆகக்கூடாது. உடம்பானாலதான் நம்ம வந்து இருக்கா மாதிரியே ஃபீலிங் இப்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த உடம்புல இருந்து அதை எடுக்கணும், கடையணும் பார்வையை. அந்த பார்வை வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல பார்ப்பவனற்ற வெறும் இருத்தல் இருக்குங்க, வெறுமனே ஒரு இருத்தல். ஆனா அது பிரம்மாண்டமான இருப்பு, அது எல்லை இல்லாத இருப்பு, எல்லை இல்லாத அறிவு வேற. அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சண்முக சுந்தரமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை.